ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேண்டு மாற்றம் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஆல்னு ஒரு பட்டன் வரும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் தாங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் சேல் பண்ணலாம் எங்கேங்கெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடிபிள் கிளிக்டர்ஸ் அதாவது சாப்பிடக்கூடிய கிளிக்டர்ஸ் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையில் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் வீட்டில் உங்களோட கிச்சனே போதும் உங்களுக்கு அதுக்குன்னு தனியான இடம்லாம் வேணும் அப்படின்னுலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை அதிகமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணவும் தேவையில்லை இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் என்னால் சுயமாகவே இதை வந்து தயாரிக்க முடியும் ஏன்னா அதோட ஸ்டெப்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிள்னு பாருங்கள் அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஓகே நம்மளே வந்து செஞ்சு இதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு அந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எடுபுல் க்ளிட்டர்ஸை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்னா ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நீங்கள் நீட்டாக ஹைஜீனிக்காக பேக் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு வகையில் இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணலாங்க இந்த எடுபில் க்ளஸ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஏஐ சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் ஏன்னா வந்து இது ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்துடுது அதனால் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ண போகிறீங்க அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி சேல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்க்கெட்டை இல்லை லோக்கல் ஷாப்ஸில் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுக்க வேணாங்க நீங்கள் வந்து போக போக உங்களோட பிஸ்னஸ் நல்ல ஒரு டேன் அவர் கிடைக்கும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் ஓகே இந்த எடுபல் கிளிக்டஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த இமேஜ் பார்க்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க இந்த கிளிக்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க நம்ம எந்தெந்த கடையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோல் காஃபி ஷாப் அதுக்கப்புறமா கேப்பச்சினோ காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இந்த கிளிக்டர்ஸை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல டெக்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவ் ஈஸியாகவும் இருக்கும் அவங்க காஃபி பார்க்குறதுக்கு அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமர்ஸை வந்து அவங்க வசம் கொண்டு வரதுக்கு தான் இது யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க யூட்டிலைஸ் பண்ணி அந்த கேக்கையே வந்து வேற லெவலில் கொண்டு போயிடுவாங்க சில கேக்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கேலக்ஸியே பார்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதனாலனா இந்த கிளிக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் வேணும்னா ஏதாவது ஒரு காஃபி ஷாப்லேயோ இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் பார்லர்லேயோ போயிட்டு இந்த கிளிக்டர்ஸ் வந்து டாப்பிங்காக போட்டு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போயே தெரிஞ்சிடும் இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சில சில ஸ்வீட் ஸ்டால்ஸுமே இந்த க்ளிக்டோஸை வந்து டாப்பிங்காக யூஸ் பண்ணுறாங்க இது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸில் கூட இந்த க்ளிக்டோஸை இப்போல்லாம் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நான் சொன்னதே தான் இன்னோவேட்டிவாகவும் இருக்கணும் ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் இருக்கணும் கஸ்டமர்ஸை தன்வசம் கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த க்ளிக்டர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ வந்து இதை ஹோம்மேடாக எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் சிம்பிளான ப்ராசஸ் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் முந்நூறு கிராம் சோள மாவு அதை வந்து நம்ம எடுத்ததாக கார்ன்ஃப்ஃபிளவர் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நம்ம நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சுகர் வந்து தேவைக்கேற்ப ரொம்ப அதிகமாக போடாதீங்க தேவைக்கேற்ப சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணணும் ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து அந்த கட்டி இல்லாமல் ப்ளம்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேன்லேயோ இல்லை நல்ல ஒரு அடிகானமான பாத்திரத்தில் நாம் வந்து இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் சோளமாவை அதை எடுத்து அதில் அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து அதை வேக விடணும் வேக விடணுன்னா அந்த சோளமா வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பதம் தெரியும் நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அப்படி வந்தோடனே நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சு உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மூணு சின்ன சின்ன கிண்ணத்துல வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க மார்க்கெட்லேயே ஃபுட் கலர்னால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேசரி கலர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபுட் கலர் வந்து லிக்விட்லேயும் இருக்குது பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணும் இப்போ ரெட் வேணும் க்ரீன் வேணும் பிளாக் வேணும் அப்படின்னா அந்தந்த ஃபுட் கலரை ஒரு ட்ராப் இல்லை ரெண்டு ட்ராப் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ஓஹெச்பி ஷீட் மேலே பட்டர் இல்லைனா ஆயில் நார்மல் ஆயில் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த கலவையை வந்து கலர் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கல்ல அந்த கலவையை வந்து அந்த ஓஹெச்பி ஷீட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் அதை காய விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் காய வச்சிங்கனாலே போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுலேருந்து மெதுவாக அதை வந்து பிரித்து எடுக்கணும் அந்த ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து நம்ம ஆயில் இல்லைன்னா பட்டர் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கனால அது ஈஸியாகவே வந்துடும் அந்த மாதிரி லேயராக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த லேயரை வந்து நீங்கள் சிஸரில் கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம் உங்களால் உடைக்க முடிஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்மால் ஸ்மால் பீஸஸாக உடச்சிக்கணுங்க லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உடச்சு வச்சுருக்கோம் இல்லையா இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்ல ஒரு க்ளீனாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ரொம்ப நல்லா ஃபைனான பவுடராக வந்து ஏன்னா இது வந்து கிளிக்டர்ஸ் இல்லையா அப்போது கோலமாவ மாதிரி நல்ல ஒரு ஃபைனான பவுடரை வந்து நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்ல நீட்டான ஒரு இப்போ நீங்கள் த்ரீ கலர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பவுல்ஸ் போல் வச்சுக்கோங்க மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த பவுலில் இப்போ ரெட் கலர்னால் அதுக்கு ஒரு பவுல் க்ரீன்னா அதுக்கு ஒரு பவுல் பிளாக்னால் அதுக்கு ஒரு பவுல் அந்த ப்ளவு பவுல்ஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து கண்டெய்னரில் ஃபில் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு அந்த அளவு கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது என்னால் பேக் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்ஸில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி சேல் பண்ணலாம் இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸில் வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணலாம் இதுவே நீங்கள் கவர்ஸ்னால் அந்த ரேட் வந்து கொஞ்சமாக குறையும் கம்மியாதான் நீங்க வந்து சேல் பண்ண முடியும் பிகாஸ் அது வந்து அந்த குவாலிட்டி குவான்டிட்டி அதெல்லாம் வந்து பாப்பாங்க இல்லையா அதனால வந்து நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்களா இந்த மேனுபேக்சரிங் வைஸே வந்து நம்மளுக்கு எதுவுமே செலவு கிடையாதுங்க கோ அந்த கார்ன்ஃவர் வந்து எவ்வளோக்கு விற்க போகுது நீங்களே சொல்லுங்கள் தண்ணி வந்து நம்ம வீட்டில் இருக்க தண்ணியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரும் நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கலர்ஸும் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தாங்க கிடைக்குது ரொம்ப அதிகமான ரேட்டெல்லாம் கிடையாது ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே அப்போ பாருங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்லாவே லாபம் தரும் அந்த லாபத்தை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது அமேசான்லேருந்து எடுத்த இமேஜுங்க இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த லாபத்தை நல்லாவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போது நம்ம வந்து எப்படி சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு ஒம்பது பாட்டில்ஸ் வந்து உள்ளே நம்ம வச்சுருப்போங்க அந்த ஒம்பது பாட்டில்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு பாட்டில் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் அளவு ஃபில் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா செவன் கிராம்ஸ் அளவு ஃபில் பண்ணுவாங்க டோட்டலாக நைன் பாட்டில்ஸில் வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ கிராம்ஸ் கிட்ட ஃபில் பண்ணுவோம் ஒரு கிராம் இப்போ எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைன் ருபி ஃபிஃப்டி டூ பைஸ்க்கு வந்து போதுங்க நம்ம நைன் ருபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் இந்த இந்த ஒரு பாக்ஸை வந்து அதாவது அறுபத்தி மூணு கிராம் தான் அந்த அறுபத்தி மூணு கிராமை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோன்னு பாருங்கள் ஆறுநூறுவா கிட்டே சேல் பண்ணுறோங்க அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நான் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் நூறு கிராம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா தாங்க ஆகும் ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு இலவசம்தான் நம்ம அந்த சோளமாவு வாங்க போகிறோம் அதில் நூறு கிராம்க்கு நம்ம போட மாற்றோம் கொஞ்சம் தான் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா திக்கான குவான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிரும் ஸோ நம்ம நூறு கிராம் தயாரிக்கிறதுக்கு பத்துலேருந்து இருபது ரூபா தான் போடுறோம் ஆனால் நம்ம சேல் பண்ணும் போது அதே வந்து நூறு கிராம் விட கம்மியாக வெறும் அறுபது கிராமே நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது ஆறுநூறுவா கிட்ட லாபம் கிடைக்குது நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த ரெண்டு வகையில் செய்யலாம் நம்ம வந்து தயாரிச்சும் வந்து விற்கலாம் இல்லை ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ரீபேக் பண்ணியும் விற்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினோம் அப்படின்னா ஹோல்சேல் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு கேஜி வந்து முந்நூற்றம்பது ரூபா இது ஐநூறுரூவா வரைக்குமே வந்து இருக்குங்க முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் ரீபேக் பண்ணி நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக பேக் பண்ணி வச்சாலே போதும் அவங்களே உங்கள் வீட்டிலேருந்து வந்து அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுவே நீங்கள் வந்து மற்றபடி டேரெக்டாக நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் வந்து நீங்கள் வந்து போய் பேசணும் அதாவது பேக்கரிஸ் இந்த கேக் ப்ரிப்பர் பண்ணுற பேக்கரிஸ் அந்த மாதிரி ஸ்வீட் ப்ரிப்பர் பண்ணுற இடத்துலாம் வந்து நீங்கள் போய் பேசி கிட்ட ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து இதை தாராளமாக சேல் பண்ணலாம் இது வந்து நல்ல லாப தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸுங்க ப்ரோ ப்ரொசீஜர் வைஸும் நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் இர் சப்போர்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்